நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட டெக்னாலஜி உங்களுக்கு தெரியலீங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கேட்ஜெட்டு, ஃபோனு, கேமரா, கம்ப்யூட்டரை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, ஆனால் இந்த டெக்னாலஜி பற்றி தெரியல. இப்போ கம்ப்யூட்டரில் சிஸ்டம் மெமரின்னு ஒன்று சொல்கிறோம், ரேம்னு சொல்வீங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரிம்பீங்க, ஸ்டோரேஜ்னு சொல்வீங்க. இந்த ரேம் அதிகமாக இருந்தால் கம்ப்யூட்டர் நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகும், ஸ்டோரேஜும் நல்லா இருக்கணும். ஓகே, இப்போ உங்கள் மைண்டில் ரெண்டு மேட்டர் இருக்குது சார். ஒன்று வந்து ரேம் மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து இந்த ரேம்லேருந்து ஓடாது, ஸ்டோரேஜிலிருந்து தான் ஓடும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரேமுங்கிறது கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டோரேஜுங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களை வாழ்க்கையை ஓட்டுது. இப்போ நீங்கள் இந்த ரேமில் வச்சுக்கிட்டு நான் வந்து இதை நினைக்கிறேன், இந்த ரேமில் வச்சு நீ என்னெல்லாம் ஓட்டுறியோ, கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் ஓட்டுறியோ, இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது, இது நடக்காது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் ஸ்டோரேஜில் இருக்கிறது தான் எப்போவுமே நடக்கும். பிரச்சனை என்னென்னா, இங்கே மாற்றணும், இங்கே மாற்றி பிரயோஜனம் இல்லை, இங்கே நினச்சி பிரயோஜனம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ கார் ஓட்டிட்டு போகும்போது ஃபோனில் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே, கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டே போகிறீங்க, இல்லை பொண்டாட்டிகிட்டே பேசிட்டே போகிறீங்க. இப்போ இந்த பொண்டாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசுகிறது வந்து ரேம்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் காரை கரெக்டாக ஆஃபீஸ்க்கு ஓட்டிகிட்டு போவீங்க. நான் லெஃப்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும், கரெக்டாக அந்த இடத்துல என் ஆஃபீஸ் வரும், இந்த இடத்துல இந்த கடை வரும், கரெக்டாக சிக்னலில் நிறுத்தணும், கியரை கரெக்டாக போடணும், இதை பண்ணணும், ஸ்டேரிங்கை பிடிக்கணும், இப்படியெல்லாம் யோசிச்சு 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 பண்ணுறதில்ல. ஒரு பக்கம் எங்கிட்ட ஃபோனை பேசிக்கிட்டே போவீங்க, கை கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டே போதில்ல. இது எப்படி கரெக்டாக வேலை பார்க்குதுன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஸ்டோரேஜில் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க, கார் இப்படி தான் நான் ஓட்டணும், என் ஆஃபீஸ் இந்த இடத்துல இருக்குது, இத்தனை மைலில் நான் ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும்னு எல்லாத்தையும் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பட்டனை தட்டி விட்டு அது ஆட்டோ மோட்டில் ஓடுது. இங்கே முன்னாடி ரேமில் பொண்டாட்டிகிட்ட, உங்கள் காதலிகிட்ட, உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் ஃபோன் பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறீங்க. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, இந்த ரெண்டு விஷயம் நடக்குது. இதைத்தான் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், இதை சப்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி இது ரேமு ஸ்டோரேஜு. இப்போ என்னென்னா, ரேமில் வந்து நீங்கள் இப்படி இருக்கணும்னு பார்க்குறீங்க, அது நடக்கவே நடக்காது. இங்கே என்ன இருக்கோ ஸ்டோரேஜில், ஹார்ட் டிஸ்கில், அது தாங்க வேலை செய்யும். ஸோ வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியோ, முதல்ல உங்கள் ஆள் மனதில் ஸ்டோரேஜில் போடணும். மேலோட்டமாக இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு தூக்கி போட்டதெல்லாம் நடக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு, இங்கே மட்டும் யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே நடக்கிறத ஸ்டோரேஜில் போட்டு ஆணி வச்சு அடிக்கணும், சப்கான்ஷியஸில் அடிக்கணும். எப்போ அந்த இடத்துல அடிச்சிட்டிங்களோ, இப்போ இவன் ஓட்டுவான். இப்போ நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இங்கே நினைப்பு இங்கே இருக்குது, நடக்கிறது இங்கே இருக்குது, புரிஞ்சுக்கு. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? அதுக்கெல்லாம் பல டெக்னிக் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது இந்த டெக்னாலஜி என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க, எப்படி உள்ளே போடுறதுங்கிறதுக்கு பல விதமாக சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நம்ம வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம். புரிஞ்சிருச்சா? நினைப்பது ஒன்று, ஸ்டோரேஜ் வேறு, இது ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதனால் நடக்க மாட்டேங்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ தூக்கிட்டு நினைக்கிறத இங்கே போட்டிங்களோ, நடந்துடும்.